முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் தீ விபத்தில் இரண்டு பெண்கள் பலியான சம்பவத்தில் அந்த விடுதியின் உரிமையாளர் இன்பா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாநகராட்சி தரப்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் அலட்சியமாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலானது செயல்பட்டு இருக்கிறது. தீ விபத்தில் இருவர் உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த விடுதி வார்டன், சமையலர், கல்லூரி மாணவிக்கு மருத்துவமனையில் தற்பொழுது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கள்ள தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. உரிய அனுமதியின்றி விசாகா லேடிஸ் ஹாஸ்டல் இயங்கி வந்ததாகவும் கள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கள்ளத்தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். மதுரையில் செயல்படக்கூடிய இந்த விசாகா தனியார் விடுதியில் தீ விபத்து, அதனைத் தொடர்ந்து இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு அப்படின்றது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது வரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இதற்கு முன்னதாக மாநகராட்சி தரப்பிலிருந்து என்ன நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது? அது குறித்த விரிவான விவரங்கள். குதமி, அதாவது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கற்றாப்பாளையம் பகுதியில் விசாகா பெண்கள் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பணிபுரிந்து படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை 4 மணியளவில் விடுதியிலிருந்து கரும்புகை வெளியேறியது. இந்த நிலையில் அருகில் உள்ளவர்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் புகை வெளிவந்த விடுதிற்குள் சென்று தீயணைப்புத்துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் விடுதியில் இருந்த ஃப்ரிட்ஜ் வெடித்து அதில் உள்ள சிலிண்டர் மூலமாக வெளியேறிய போது நச்சு புகையால் 5 பேர் மயங்கி விழுந்த நிலையில் பரிமலா என்ற ஆசிரியரும் சரணியா என்ற பெண் ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் உயிரிழந்த இருவரின் உடல் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்குழுக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முதற்கட்டமாக பிரிஸ் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்தது தெரியவந்த நிலையில் இது தொடர்பாக திருநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பெண்கள் தங்கும் விடுதி அமைந்துள்ள கட்டிடத்தில் உரிமையாளர் தினகரன் பேசியதாவது ஏற்கனவே பல ஆண்டுகளாக குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதாகவும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கட்டிடம் என மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அந்த நோட்டீஸை விடுதி உரிமையாளரிடம் வழங்கியதாகவும், ஆனால் தொடர்ந்து விடுதி செயல்படுத்தி வந்ததாக குற்றச்சாட்டு வைத்தார். மேலும் விடுதிக்கான எந்த அனுமதியும் பெறாமல் இதுபோன்று விடுதி நடத்தியதாக கட்டிட உரிமையாளர் தெரிவித்துள்ள நிலையில் தீ விபத்து நடைபெற்ற இடத்தில் கோட்டாட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையத்தினை ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். அதிகாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ஏற்பட்ட பெண்களுடைய கல்வி சான்றுகள் முழுமையாக எரிந்து நாசமாகியது. கருகியதால் அவர்கள் சான்றுகளை இழந்து கண்ணீர் விட்டு அழுதினார்கள். அதிகாலை 4 மணி என்பதால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது இது போன்ற விபத்து ஏற்பட்டதால் பெண்கள் விபத்தில் சிக்கி உயிர்ந்துள்ளனர். மேலும் அங்குள்ள தங்கும் விடுதியில் அடுத்தடுத்து போதிய பாதுகாப்பு இல்லாத சூழலில் செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. மேலும் அவசரகால பாதை உள்ளிட்டவையில் எதுவும் இல்லாமல் சிறைச்சாலை போன்று செயல்பட்டு வந்துள்ளது. ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் உரிய எச்சரிக்கை நோட்டீஸ் விடுக்கப்பட்ட நிலையிலும் அதனை அலட்சியமாக கருதியதால் இதுபோன்ற விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த விடுதியில் வாரன் புஷ்பா என்பவரே இதனுடைய உரிமையாளராகவும் இருந்து வந்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்த பெண்கள் விடுதியில் வாழ்வதற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விடுதியில் தங்கியிருந்தவர்கள் விவரங்களை பெறுவதில் காவல்துறைக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த விடுதியில் 40 பேர் தங்கியிருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட போது 20க்கும் மேற்பட்டோர் விடுதியில் தங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் விசாகா தனியார் விடுதி வைத்து நடத்தி வந்த இன்பா ஜெகதீஷ் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். விபத்து ஏற்பட்ட பெண்கள் விடுதியானது ஏற்கனவே மாநகராட்சி சார்பிலிருந்து அதற்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் உரிய அனுமதியின்றி விதிகளை மீறி அந்த லேடிஸ் ஹாஸ்டல் செயல்பட்டதும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.